ஏஜிஆர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய், வரமிளகா பத்து அடி போட்ட வைக்க ஃப்ரை பண்ணுங்க. நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு மிளகு, பல்லாரி வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். பச்சை சாம்பார் வதக்கி வதக்கிக்கலாம். அப்புறம் சன்னியாக நல்லா தெரியாது. பூண்டு நல்லா தோன்றதை வச்சு கூட பண்ணுறதில்ல பூரம்ப வேறுபாடுலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்க. நல்லா மஞ்சிருச்சு. நல்லா நம்ம ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு அதை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சு வரைக்கும் தரப்பில் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி சட்டி ஊற்றி லைட்டாக போய் வர வரைக்கும் தாளிச்சிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சட்டுவாங்க. பூண்டு சட்டி ரெடி ஆச்சு. பூண்டு சட்னி ரெடி ஆச்சு. தோசைக்கு இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.